முன் செய்த பாவம் என்னவெல்லாம் செய்யும் என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கூப்பிடு கூப்பிடு, என்ன ஆகும்? முன் செய்த பாவம் தானே அறியாமை நம்ம குண்டு குணுது. முன் செய்த பாவம் தானே நிலையில்லாத பொருளை நிலையந்து எண்ணுகிறது. முன் செய்த பாவம் நிலையில்லாத பொருளை நிலையந்து எண்ணுகுவதே முன் செய்த பாவம். நம்மை பற்றி சிந்தாமை சிந்திக்காமலே இருப்பது, ஐயோ நாள் போகுதே என்று சிந்திக்காமல் இருப்பதே பெரிய பாவம். அது பெரிய பாவம், அதுதான் நாளை பற்றி சிந்திக்காமையே பொழுது போகிறதுனா. ஐயோ வாழ்க்கையே, நம்ம வாழ்க்கை எத்தனை நாளைக்கோ, என்ன ஏற்படுமோ, என்ன விபத்து வருமோ, அது கொடிய மிருகங்களாலோ, வேறு 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 வகையான கொலை கருவியாலோ இடர் வருமோ, அது நோய் வந்துவிடுமோ, என்ன காரணம், எப்போ வருது, அது போன்ற ஒரு உணர்வுகள். அந்த உணர்வு வரும் வரையில் பூஜை செய்தாகும். அது போன்ற உணர்வு வருவதற்கு தான் ஆசை. நாமத்தை சொல், இயற்கை நாமத்தை சொல், என்னை நான் உணர அருள் செய்வேன். நீ என் நான் என்னை உணராமலே செய்கிறேன். வீண் பொழுது போக்கத்தையே கண்ணு கட்டுமா இருக்கிறேன். யமன் வருவான் என்ற நம்பிக்கை, யமன் வருவான், நம்ம சாகதான் போகிறோம், ஏன்னா நம்ம யமன் நம்ம கொண்டு விடுவான், கூட்டு நம்ம கொண்டு விடுவான்ங்கிற உணர்வு வரும் வரையில் நாமத்தை சொல். நாமத்தை சொன்னால் நன்றி ஒருவனுக்கு இந்த ஊருக்கு இது தெளிவு வராது. இதுதான் நாங்கள் கண்ட உண்மை, என் அனுபவத்தை சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் போயிருக்கேன். நான் தொழில் செய்திருக்கேன், வியாபாரம் செய்திருக்கேன். நான் யாவை செய்கலை, வியாபாரம் செய்கிறேன். செய்கலை போகும்போதே பட்டம் தனியாக வந்து நான் அகத்தீசான்னு சொல்லிட்டு போகிறேன், கீழே பார்க்க மாட்டேன். அது மாதிரி கிராமத்துக்கு போகும்போது ஆகாயத்தை பார்த்தேன், அகத்தீச நான் பற்றி சொல்லிட்டு போயிருக்கேன். நான் அது பக்தியை பயன்படுத்துகிறேன், வியாபாரம் செஞ்சுட்டு பக்தியை பயன்படுத்துகிறேன். அப்போது ஒரு மனிதன் தேவை வேணும் என்றால் இது போன்ற ஒரு உபதேசம் பெற வேண்டும். மனசையே நமக்கு உபதேசிக்கிறேன், மனசு நமக்கு உபதேசம் செய்கிறதுக்கு தீருள் வேண்டும். இதுதான் வினை செயல் வகை. அப்போ செயல் எதுக்கு செய்கிறோம்? இப்போ சில பேர் வியாபாரம் செய்வாங்க, சில பேர் தொழில் செய்வாங்க, சில பேர் உத்தியோகம் பார்ப்பாங்க, சில பேர் பிறர் குறை தீர்ப்பார்கள். இப்போ பாடகர் இருக்கிறார், இனிமையாக பாடுவார், அதில் வர வர வச்சு குடும்பத்துவார். இசைக்கருவி வயலின், வீணை, புல்லங்குழல், முகர்ச்சிங், தெபேலா, கஞ்சரா போன்ற இசைக்கருவிகளை வாசித்து அது மூலமாக கொடுக்குருவார். சில நல்ல சிறந்த பேச்சாளியாக இருப்பார், போனால் 500 1000 வாங்குவார். சில பேர் கதா கால சேமிச்சுவார், சில பேர் பாடுவார், சில பேர் பரதக்கலை நாட்டியம் ஆடுவார், சிலர் ஆடி பரதநாட்டிய ஆடி உயர்ந்த கலை பரதநாட்டிய ஆடி அது மூலமாக பொருள் தட்டுவார்கள். சில பேர் பாடி அது மூலமாக பொருள் தட்டுவார்கள். சில பேர் இசைக்கருவி மூலமாக பொருள் தட்டுவார்கள் கலை. ஆக எப்படியோ பொருள் திரட்டினாலும் எப்படியோ எந்த ஒரு தொழில் செய்யலாம், எல்லா தொழிலும் நல்ல தொழில். அந்த தொழில் செய்து அதில் வர்றதுன்ற வருவாயை ஜென்மத்தை கடைத்தேற்ற பயன்படுத்த வேணுங்கிற உணர்வு வருவது தான் உண்மையான அறிவு, அதுதான் உணர்வு, அதான் சிறந்த அறிவு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.